கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நீண்டகால பலனளிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். புதுதில்லியில் இரண்டாம் கட்ட தளர்வு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றிய அவர், கொரோனா தொற்று காரணமாக செயல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தவணை ஒத்திவைப்பு சலுகை தற்காலிகமான தீர்வு என்று கூறினார். நீண்டகால அடிப்படையில் மக்களின் பொருளாதார பாதிப்புகளை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பை அளவிடுவது கடினம் என்று கூறிய அவர், எனினும் நமது நாட்டில் இறப்பு விகிதம் குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நிலையை கருத்தில் கொண்டு முன் எப்போதும் இல்லாத வகையில் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மறு சீரமைப்பு நடவடிக்கைகளால் நாட்டின் வங்கித்துறை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.